79 மீட்டர் நீளமும் 109 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டி முடிக்க 11 ஆண்டுகள் ஆனது. மேலும் இதை உருவாக்க எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா $100 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 750,000 கோடி ரூபாய். இதுதான் மனித வரலாற்றிலேயே அதிக செலவில் கட்டப்பட்ட கட்டுமானம். இந்த மிகப்பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை எவ்வாறு கட்டினார்கள் என்று தெரிந்து கொள்ள நாம் சிறிது காலம் முன்பு பயணிக்க வேண்டும். 1971 சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா வந்து சால்யூட் அப்படின்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன் மூலமாக மனிதர்களை நீண்ட நேரம் விண்வெளியில் வைக்க திட்டமிட்டது. ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு மனிதனால் நீண்ட நேரம் விண்வெளியில் இருக்க முடியுமா முடியாதா என்பது கூட தெரியாது. இருந்தும் 3 மனிதர்களை வந்து சல்யூட் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 3 வாரம் விண்வெளியில் வைப்பது தான் திட்டமாக இருந்தது. ஆனால் அவ்வளவு நாட்கள் இந்த சல்யூட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து விண்வெளியில் இருக்க வேண்டும் என்றால் இது மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி கொண்டு இருக்க வேண்டும். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரஷ்யர்கள் வந்து ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏய்தார்கள். அங்கு வெற்றிடம் மட்டுமே இருக்கிற காரணத்தினால இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் செல்லக்கூடிய வேகத்தை தடுக்க எதுவுமே அங்கே இல்லைங்க. ஆனால் முற்றிலும் எதுவுமே இல்லை என்று கூறிவிட முடியாது. அந்த 400 கிலோமீட்டர் உயரத்திலும் மிக சிறிய அளவிலான காற்று துகள் வந்து இருந்தது. இதுவே அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனின் வேகத்தை குறைத்து அதன் பாதையை மாற்றிவிடும். இதனால் பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக கீழே விழவும் வாய்ப்புள்ளதுங்க. இதன் காரணமாக ஒரு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனும் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆர்பிட்டல் பொசிஷனில் இருந்து சிறிது சிறிதாக கீழே இறங்கிவிடும். இதை சரி செய்வதற்காகவே இது போன்ற கெமிக்கல் மோட்டர்களை வைத்து சல்யூட் ஸ்பேஸ் ஸ்டேஷனை மீண்டும் அதனுடைய ஆர்பிட்டல் பொசிஷனில் வைத்தார்கள். ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இது போன்ற எதுவுமே இல்லைங்க. அதனால் அடிக்கடி இங்கு வரும் கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மற்றும் க்ரூ ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக தான் அதனுடைய ஆர்பிட்டல் பொசிஷனில் மீண்டும் வைக்க முடிந்தது. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இயங்க மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் சோலார் பேனல் மூலமாக தான் கிடைத்ததுங்க. ஆனால் இந்த சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சூரியனை பார்த்தவாறே இருக்க வேண்டும். இதற்காக வந்து இந்த ஜைரோஸ்கோப்பை வைத்து இந்த சோலார் பேன்களை சூரியனை பார்த்தவாறு வைக்கிறார்கள். இந்த சல்யூட் வந்து பார்த்திங்கன்னா 23 நாட்கள் வந்து அதனுடைய ஆர்பிட்டில் இருந்தது. இந்த சாதனையை முறியடிக்க அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலேப் என்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கினார்கள். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 டன் எடை கொண்டதாக இருந்ததுங்க. மேலும் இந்த ஸ்கைலேபுடன் எப்பொழுதும் கான்டாக்டில் இருக்க நாசா திட்டமிட்டது. நமது உடலின் நிறைய உறுப்புகளின் தசைகள் வந்து பார்த்திங்கன்னா பூமியின் புவியீர்ப்பு விசையால் தான் நன்கு வேலை செய்கிறது. விண்வெளியில் ஈர்ப்பு விசையே இல்லாத காரணத்தினாலும் மேலும் நீண்ட நாட்கள் வந்து விண்வெளியில் உள்ளவர்களின் சில தசைகள் வந்து பயன்படுத்தவே தேவையில்லை என்ற காரணத்தினாலும் அவர்களது தசைகள் வந்து பார்த்திங்கன்னா வலுவிழந்து விடுகிறது. இதன் காரணமாக அவர்கள் வந்து பூமிக்கு திரும்பும்போது பார்த்திங்கன்னா அவர்கள் நிற்கவே முடியாத நிலை வந்து ஏற்படுகிறது. இதனால் இந்த ஸ்கைலேபில் உள்ள விண்வெளியாளர்களின் உடல்நிலையை பூமியிலிருந்து கண்காணிக்க வேண்டும் என்று நாசா திட்டமிட்டது. ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருந்தது. இந்த ஸ்கைலேப் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் உள்ள கிரவுண்ட் ஸ்டேஷனுடன் ரேடியோவேவ் மூலமாக தான் தொடர்பில் இருந்தது. இந்த ரேடியோவேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் தாங்க பயணிக்கும். ஸ்கைலேப் வந்து நமது பூமியை ஒரு முறை சுற்றி வர 90 நிமிடங்கள் ஆனது. இதனால் கிரவுண்ட் ஸ்டேஷனில் உள்ளவர்களுக்கு மிக குறுகிய காலமான 6 நிமிடங்கள் தான் கிடைத்தது. இதன் காரணமாக நாசா வந்து கூடுதலாக 11 கிரவுண்ட் ஸ்டேஷனை உலகம் முழுவதும் உருவாக்கியது. ஆனால் இது கூட போதுமானதாக இல்லை. சப்போஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கடலின் மேல் செல்கிறது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கப்பல் அமைக்க திட்டமிட்டார்கள். ஆனால் எந்த ஒரு கப்பலுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் செல்லக்கூடிய 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவே முடியாதுங்க. இதன் காரணமாக இறுதியில் ரேடியோ ரிசீவர்களை பார்த்திங்கன்னா 9 விமானங்களில் பொருத்தி தடையில்லா தொடர்பை உருவாக்கியது. இந்த ஸ்கைலேபில் உள்ள விண்வெளியாளர்கள் வந்து சில உடற்பயிற்சிகளை செய்தும் பூமியைப் போலவே ஈர்ப்பு விசை உருவாக்கக்கூடிய மிஷினில் உடலை செலுத்தியும் 84 நாட்கள் வரை விண்வெளியில் இருந்தார்கள்.
ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உள்ள ஒரு ஒரு விண்வெளியாளரும் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்தாக வேண்டும். தற்பொழுது அங்கு பல ஆராய்ச்சிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செடிகள் எவ்வாறு வளர்கிறது, மேலும் மனிதனோட டிஎன்ஏ வந்து நீண்ட நாட்கள் விண்வெளியில் இருந்தால் எவ்வாறு மாறுபடுகிறது போன்ற ஆராய்ச்சிகளை செய்து பார்க்கிறார்கள். அன்று விமானம் மூலமாக எப்பொழுதுமே கிரவுண்ட் ஸ்டேஷன் மற்றும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து தொடர்பில் இருந்தது. ஆனால் இன்று 9 செயற்கைக்கோள்கள் மூலமாக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுடன் தடையில்லா தொடர்பில் உள்ளது. 1975 அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஒன்றிணைந்து அப்போலோ சோயஸ் என்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க திட்டமிட்டார்கள். சோவியத் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் சோயஸ் என்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனை அனுப்பியது, மற்றும் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ என்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில் அனுப்பினார்கள். இவை இரண்டும் விண்வெளியில் ஒன்றிணைப்பது தான் திட்டமாக இருந்தது. ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருந்தது. ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும் பகுதிகளில் பார்த்திங்கன்னா பூமியில் எந்த அளவு ப்ரெஷர் இருக்குமோ அந்த ப்ரெஷரையே அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவோட கேபின் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா சற்று குறைவாக தான் இருந்தது. இதனால் அந்த இரண்டிற்கும் இடையே பார்த்திங்கன்னா டீகம்ப்ரஷன் சேம்பர் வந்து தேவைப்பட்டது. இந்த டீகம்ப்ரஷன் சேம்பரில் அமெரிக்காவின் விண்வெளியாளர்கள் வந்து இருவர் சென்று 3 மணி நேரம் காத்திருந்தார்கள். அங்கு காற்றின் அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக சோயஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருப்பது போலவே மாறிய பின்னர் அதன் கதவுகளை திறந்து கைக்குலுக்கி கொண்டார்கள். இதுதாங்க உலகளாவிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வித்திட்டது. இதில் மனிதன் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறான். என்னதான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அடிக்கடி வந்து கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மற்றும் க்ரூ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வந்து சென்றாலுமே ஒரு ஒரு முறையும் அங்கு இருப்பவர்களுக்கு தேவையான நீரை எடுத்து வர முடியாது. ஏனென்றால் இதை எடுத்து வருவதற்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நீரை மறுசுழற்சி செய்யும் தேவை ஏற்படுகிறது. அங்கு அவர்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது வேர்வை ஏற்படும் அல்லவா, இந்த வேர்வை மூலமாக காற்றில் உண்டாகும் ஈரப்பதத்தை வைத்து அதை சுத்திகரிப்பு செய்து நன்னீராக மாற்றுகிறார்கள். மேலும் சிறுநீரில் உள்ள 85% நீரை பல சுத்திகரிப்புகள் செய்து நன்னீராக மாற்றுகிறார்கள். இந்த ரீசைக்கிள் பிளான்ட் மூலமாக அசுத்த நீரில் 94% நன்னீராக மாற்றுகிறார்கள். இதை தான் அவர்கள் குடிக்கவும் பயன்படுத்துகிறார்கள் மற்றும் சுவாசிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். இந்த ரீசைக்கிள் நீருள்ள டேங்கில் மின்சாரத்தை செலுத்தி அந்த நீரில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனை தனியாக பிரித்து ஆக்சிஜனை மட்டும் தனியாக பம்ப் செய்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த ரீசைக்கிளிங் டெக்னாலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் வரும் காலங்களில் மனிதன் செவ்வாய்க்கு சென்று வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் ஆகுமாம். அப்பொழுது அவர்களுக்கு தேவையான நீரை வந்து முற்றிலும் எடுத்து செல்லவே முடியாதுங்க. அதனால் ஒரு ஒரு துளி நீரையுமே மறுசுழற்சி செய்யும் கட்டாயம் தேவைப்படுகிறது. அடுத்தபடியாக விண்வெளியில் கட்டுமானம் செய்ய வேண்டும் என்று யோசித்த ரஷ்யர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1986 வந்து மிர் என்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கினார்கள். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130 டன் எடை கொண்டதாக இருந்தது. இதை தனித்தனியாக 6 ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு எடுத்து சென்று விண்வெளியாளர்கள் வந்து விண்ணில் நடந்தே இதை கட்டினார்கள். இதன் முதலாவது சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மனித உடல் எவ்வாறு வந்து சூரியன் இருக்கும் திசையில் 275 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலும் மற்றும் சூரியன் மறைந்தபோது பார்த்திங்கன்னா -275 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலும் ஒத்துப்போகும் என்று யோசித்த ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷூட்டை வடிவமைத்தார்கள். அந்த ஸ்பேஸ் ஷூட்டில் ஆக்சிஜன், மின்சாரம் மற்றும் கூலிங் சிஸ்டம் எல்லாமே தேவைப்பட்டதுங்க. முதலில் இவை அனைத்தையுமே ஒரு சிறிய டியூபின் மூலமாக தான் செலுத்தினார்கள். ஆனால் இது வந்து கட்டுமானத்திற்கு மிகவும் இடைஞ்சலாக இருந்த காரணத்தினால இதை அனைத்தையுமே ஒரு பேக்பேக் மூலமாக அந்த ஸ்பேஸ் ஷூட்டின் உடனே இணைத்தார்கள். இதை தான் வந்து இவர்கள் வந்து ஒரு மினி ஸ்பேஸ் கிராஃப்ட் என்றே அழைக்கிறார்கள். இதே மாதிரியான செயல் செய்து தான் 10 ஆண்டுகளில் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைக்க முடிந்தது. ஆனால் விண்வெளியில் அவ்வளவு எளிதாக வேலை செய்ய முடியாதுங்க. இதற்காக பூமியில் பல நாட்கள் வந்து இவங்க வந்து ட்ரைனிங் எடுத்தாக வேண்டும்.
இதனால் பூமியில் நீருக்கடியில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை போன்று ஒரு மாதிரியை அமைத்தார்கள். அங்கு விண்வெளியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்து கொள்வார்கள். மேலும் ஏதேனும் புதிய பாகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் அதை இணைப்பதற்காகவே பிரத்யேகமாக கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ரோபோட் ஆம். இதன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர். 1986 சோவியத் இன்ஜினியர் வந்து விண்வெளியில் எவ்வாறு கட்டுமானம் கட்டலாம் என்று உலகிற்கு சொன்னார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வேறொரு ஆபத்து வந்து காத்திருந்தது. இதன் மிகப்பெரிய தன்மையே இதற்கு ஆபத்தாக முடிந்துள்ளோம். நாமெல்லாம் நினைப்பது போல பூமி இந்த மாதிரி இருப்பதே இல்லை. மாறாக பூமியை சுற்றி இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் ஜங்கோடு தான் இருக்கிறது. நாசா வந்து அதனுடைய ரேடர் மூலமாக மிகப்பெரிய ஸ்பேஸ் ஜங்கை வந்து முன்கூட்டியே கண்டறிந்து அதிலிருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து காத்து கொண்டார்கள். ஆனால் மிக சிறிய ஸ்பேஸ் ஜங்க் வந்து கண்டுகொள்வது மிகவும் கடினம். ஒரு சிறிய மண் துகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி அதாவது 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும்பொழுது இதுவே மிகப்பெரிய திக்கான ஷீட்டை துளையிட போதுமானதாக இருக்கிறது. இதை நமது பூமியில் சோதித்த நாசா என்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற 2 சிறிய திக்கான ஷீட்டை வந்து ப்ரொடெக்ஷன் கவராக பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் ஒரு சிறிய திக்கான ஷீட்டை வந்து அதை துளையிடும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேகம் வந்து குறைந்து விடுங்க. அதனால் அடுத்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து சற்று குறைவாக தான் இருக்கும். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் வரும் காலங்களில் பல ஆச்சரியமூட்டும் விண்வெளி பயணங்களுக்கு வித்திடப் போகிறது என்றால் மிகையல்ல. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து அதனுடைய முதல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்ணில் அமைக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். பெருகுறுப்பேன் சப்ஸ்கிரைப் செய்யாதோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.